தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். வெல்கம் டு ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். இது ஆட்டோடெக் சம்பந்தமான அப்டேட்ஸ். எபிசோடுக்கு நாம அப்படியே போயிடலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது சைனா செஞ்ச சம்பவத்தை பத்தி. சைனாவில் கிராஃபைட் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறதால உலகம் முழுக்க எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விலை அதிகமாக வாய்ப்பிருக்குன்னு தெரியுது. இன்னைக்கு உலகம் முழுக்க எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விற்பனை ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. எலக்ட்ரிக் வாகனத்துக்கு மிக முக்கியமான கருவி அதோடைய பேட்டரி தான். அதோடைய மோட்டாரை விட பேட்டரியை தயாரிக்கிறதுல தான் மிக சிரமமான விஷயமா இருக்கு. இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னைக்கு எலக்ட்ரிக் பேட்டரிஸை தயாரிக்க லித்தியம் அயான் அப்படின்ற ஒரு மூலப்பொருள் முக்கியமா இருக்கு. இருந்தாலும் அதுல சேர்க்கப்பட்ட கிராஃபைட் அப்படின்ற ஒரு மூலப்பொருளும் முக்கியமா பார்க்கப்படுது. சரி, இந்த கிராஃபைட் மூலப்பொருளை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பேட்டரிஸ், ஃபியூல் செல், லூப்ரிகன், மிஷினரிஸ், பெட்ரோல் கெமிக்கல் மற்றும் விமான போக்குவரத்து செக்டார் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல இந்த கிராஃபைட் அப்படின்ற ஒரு மூலப்பொருள் தேவைப்படுது. உலக அளவுல மொத்தமா தயாராகிற கிராஃபைட் மூலப்பொருள்ல 65% சைனால தான் தயாராகுது. இதனால இந்த கிராஃபைட் மூலப்பொருளுக்கு சீனா தான் மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு. இங்க இருந்து தான் இந்தியாவில பேட்டரி தயாரிக்கிற பல நிறுவனங்கள் கிராஃபைட் வாங்கிட்டு வராங்க. இந்த நிலைமையில சைனா இந்த கிராஃபைட் ஏற்றுமதிக்கு திடீர் கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இப்ப சைனாவில யார் வேணும்னாலும் வெளிநாடுகளுக்கு கிராஃபைட் ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்ற நிலைமை இருந்துட்டு வருது. ஆனா வர December 1st இருந்து சைனாவில இருந்து கிராஃபைட் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய அந்த நாட்டில் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறைய அந்த நாட்டு அரசு வகுத்திருக்கு. இனிமே லைசன்ஸ் பெற்ற விற்பனையாளர்கள் மட்டுமே கிராஃபைட் விற்பனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி செய்யறதன் மூலமா குறிப்பிட்ட அளவிலான கிராஃபைட் மட்டுமே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். மற்ற கிராஃபைட் எல்லாமே சைனாவிலே விற்பனை செய்யப்படும் அப்படின்ற நிலைமை உருவாகும். இதனால சைனாவில இருந்து மூலப்பொருட்கள் இல்லாம நேரடியாக பேட்டரி இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமைக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் தள்ளப்படுவாங்க. இதனால உள்நாட்டிலேயே பேட்டரி உற்பத்தி செய்யற நிறுவனங்களுக்கு மூலப்பொருள் செலவுகள் அதிகமாயிட்டு பேட்டரியோடைய விலையும் அதிகமாகக்கூடும். இதனால இந்தியா உட்பட உலக நாடுகள் முழுக்க எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விலை அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விற்பனை அதிகமாயிட்டு வர நிலைமையில இதோடைய பேட்டரி விலை அதிகமாறுது அப்படின்றது அதோடைய உற்பத்தியாளர்களை அதிர்ச்சியில் அழுத்திருக்கு. இந்தியாவில் டாடா நிறுவனம் தான் இப்போதைக்கு எலக்ட்ரிக் கார்ஸை அதிகமாக விற்பனை செஞ்சுட்டு வராங்க. டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல ஓலா தான் மிகப்பெரிய வளர்ச்சி பார்த்துருக்கு. இந்த நிறுவனங்களுடைய விற்பனைக்கு மிக முக்கியமான காரணம் பெட்ரோல் வாகனத்துக்கு போட்டியான விலையில எலக்ட்ரிக் வாகனங்கள் விற்பனையாறது தான். ஆனா இந்த கிராஃபைட் விலை உயர்வால எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விலை உயரக்கூடும். சைனாவை பொறுத்த வரைக்கும் எதிர்கால ஆட்டோமொபைல் பேட்டரியை நம்பி தான் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்துட்டு வராங்க. சோ அதன் ஒரு பகுதியா தான் கிராஃபைட்டுக்காக கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இப்ப இதுக்கெல்லாம் மாற்றா இந்தியா தற்சார்பா எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான பேட்டரியை தயாரிக்கணும். நாம அடுத்ததா ஆப்பிள் ஐபோன் 15 சீரீஸ் பத்தியான ஒரு தகவலை பார்த்துடலாம். ஆப்பிள் அதோடைய புதிய ஐபோன் 15 சீரீஸ் மாடல்ஸை அறிமுகம் செய்யும் போது உற்பத்தி செலவு அதிகரித்ததன் விளைவா இதோடைய விற்பனை விலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் ஒரு புதிய அறிக்கை வெளிவந்திருக்கு. அந்த அறிக்கை ஒவ்வொரு ஐபோன் 15 சீரீஸ் மாடலுக்கான தனிப்பட்ட கூறுகளின் விலையை, அதாவது இண்டிவிஜுவல் காம்பனன்ட் பிரைஸ் பற்றியான விவரங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஐபோன் தயாரிக்க ஆப்பிள் நிறுவனத்துக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றத போட்டு உடைச்சிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஐபோன் 15 மாடலை தயாரிக்க ஆப்பிள் நிறுவனம் செலவு செஞ்ச தொகை $423, அதாவது இந்திய ரூபாயோடைய மதிப்பில் ₹35,200. இதே மாதிரி ஐபோன் 15 பிளஸ் மாடலை தயாரிக்கிறதுக்கு ஆப்பிள் நிறுவனம் $442 செலவு பண்ணியிருக்காங்க, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் ₹36,800. இப்போ இந்த ரெண்டு மாடல்ஸும் $799 மற்றும் $899 அப்படின்ற விலைக்கு விற்பனை ஆகுது. அடுத்ததாக வருது ப்ரோ மாடல்ஸ். ஐபோன் 15 ப்ரோ மாடலை தயாரிக்க ஆப்பிள் நிறுவனம் செலவு செஞ்சிருக்கிற தொகை $523, இந்திய ரூபாய் மதிப்பில் ₹43,500. ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸை தயாரிக்கிறதுக்கு $558 செலவாயிருக்கு, இது இந்திய ரூபாய் மதிப்பில் ₹46,400. இப்போ ஐபோன் 15 ப்ரோ மற்றும் ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸுடைய விலை $999 மற்றும் $1,199. ஸோ ஐபோன் 15 சீரீஸுடைய தயாரிப்பு விலையை பொறுத்த வரைக்கும் அதோடைய விற்பனை விலையிலிருந்து பாதியாக தான் இருக்கு. இப்போ இந்த வருஷம் வெளியான ஐபோன்ஸில் ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸை தவிர மற்ற மாடல்ஸ் எதுவுமே விலை அதிகமாகலை. இதை கேட்டவுடனே ஆப்பிள் யூசர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆனால் இந்த சமீபத்திய அறிக்கை அவங்களுக்குலாம் ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் இது என்ன அதிர்ச்சி, இதை விட ஒரு அதிர்ச்சி 2024 காத்துட்டு இருக்கு. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.